இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய செடிகளில் வந்து அதிகமான பூக்கள் அதே மாதிரி புதிய தளிர்கள் வரக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்ச ரோஜா செடிகள் வந்து அதிகமாக வந்து மொட்டுக்கள் அதே மாதிரி தளிர்கள் எதுவுமே வராமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் வந்து செடிகள் வச்ச மாதிரி அப்படியே இருக்கும், எந்த ஒரு தளிர்களும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த சூப்பரான இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னா செடிகள் அதிகமான மொட்டுக்கள் அதே மாதிரி தளிர்கள் வரக்கு இது அதிக அளவில் வந்து பயன்படுங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டு உரத்தை வந்து நம்ம இயற்கை முறையில் பயன்படுத்தலாம். இந்த ஆட்டு உரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான சத்துக்களை தரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு பகுதியில் சுற்றியும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக மக்கி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தான் வேர்கள் அதிகமாக உறிஞ்சி நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வரக்கு இது வந்து பயன்படுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோதுமையை வந்து பயன்படுத்தலாம். கோதுமையை நல்லா ஊற வச்சு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தண்ணி மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி இருக்கும். அதை நல்லா பிழிஞ்சு அதை வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து உரமாக கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க. அதே மாதிரி நைட்ரஜன் சத்துக்கள் நிறைந்த உரங்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது வாழைப்பழத்தோட தோல் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா புதிய தளிர்கள் வந்து சீக்கிரமாக வந்து வர்றதுக்கு வந்து பயன்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் கூடிய பட்டன் ரோஸ் செடி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெக்னீசியம் சத்துக்கள் கம்மியாக இருந்தனால நமக்கு வந்து மொட்டுக்கள் வராமல் இருந்தது, அதே மாதிரி புதிய தளிர்கள் இல்லாமல் இருந்தது. இதுக்கு இந்த உரத்தை பயன்படுத்தினால நமக்கு நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதேமாதிரி புதிய தளிர்கள் நிறைய வந்து வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முட்டையோட ஓடு. இந்த முட்டையோட ஓடை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த உரமாக வந்து நமக்கு இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்றும் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த வாட்டர் சப்ளை, அதாவது தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து காலையிலேயும் மாலையிலேயும் வந்து சம அளவு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாவே போதும், செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும், புதிய தளிர்கள் வந்து சீக்கிரமாக வந்து வளரக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் மண்ணை வந்து வேர்பகுதியில் இருக்கிறத பறச்சு விட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே வேர்பகுதிக்கு போகும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணிக்கங்க. வேறு ஒரு பதிவோடு நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம்.